ஒரு கலகலப்பான ஒரு பேட்ச்னு சொல்லலாம். ஒரு படம் 9 மணி ஷோனா அதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ல போய் தேடக்கூடிய முகங்கள்ல ஒரு முக்கியமான முகம் அவரு. மூவி ரிவ்யூவர் அண்ட் ஆக்டர் இட் இஸ் பிரசாந்த் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறேன். உங்க பேட்ச்னா பிடிச்ச பேட்ச். அடுத்ததா ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு பின்னாடி, ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட், ட்ரெய்லர் ஈவென்ட் எல்லாத்துலயுமே மைக் அவரோட முன்னாடிதான் இருக்கும். அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரு கூட வேற இன்னொருத்தர் பத்தி இன்னொருத்தர் காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றதை விட அவர் யாருன்னு உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே சேஷு அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால வெற்றி படமா அமையும், கண்டிப்பாக நடக்கும். தந்தால மாசம் பத்துல பார்த்தா சொல்ல அவன் தான் பார்க்கலாம். நிஜமா சொல்ற, ரொம்ப அற்புதமான படம் இது, எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். எல்லாருமே அந்த 74 அந்த கெட்டப் சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப் அருமையா அமைஞ்சது. எங்க ஹீரோ எல்லாம் நிஜமா சொல்றேங்க, ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிக மிக மிகப்பெரிய பிளஸ். படம் சூப்பர், எங்கள் டைரக்டர் கலக்கல, மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம், இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும். அவள் தான் இதுக்கு மேலே பேசுறது என்னுடைய நேரம் முடிந்து விட்டதால் உங்களை பேசுறது விடைபெற்று நன்றி, வணக்கம், வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரண் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும், மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனா எனக்கு குலதெய்வ சாமி, குலதெய்வ. இந்த படம் நடிச்சது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தானம் சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்ப நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்றேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர், அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க இப்போ, உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன். சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சாரு, குழுனா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தியேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாம இனிமேல் நீங்க படத்துக்கு உள்ள ஸ்கிரீன்ல உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதான் எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா இதான் எதிர்பார்க்கிறாங்க. நான் பிக் பாஸ் இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில் சொன்னாங்க, நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேசவேணா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா
பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்ததுக்காக வணக்கப்பட்டு ராமசாமிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. நிமிஷம் பிரசாந்த், பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன் அவன்கிட்ட மைக் நீங்க வாங்கிக்கிங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தாதான் தெரியும். நேற்று கூட டப்பிங் வாங்கிட்ட சொன்னான். இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான். இல்லை சந்தானம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணோம். இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்டேன் பிக் பாஸ்லேருந்து, ஷால்வே மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வே மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வே மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான், சார் வந்த வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்குள்ள அப்படின்னாரு. மாலை ஷால்வே போடணும்னு அவர் என்ன மாதிரி ஏமாந்த வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க பாடையில் படுத்துக்கிட்டு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துருவோம் பண்ணுவோம். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருமே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மகிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன் அவனை அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷுக்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் வேறு கூட்டின்னு வந்தது, அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான்.